ஹாய், ஹலோ, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் நூறு ரன்னிங்கை பார்த்துட்ருக்குது ஸ்லே ஸ்டுடியோ. வெல்கம் டு நியூ கண்டென்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட் மிரர்லெஸ் கேமரா, பெஸ்ட் டிஎஸ்எல்ஆர் கேமரா, பெஸ்ட் க்ராப் சென்சார் கேமரா அண்ட் இன்னும் நிறைய ஸ்மால் சென்சார் கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் வர போகிறது சோனி A7R3. இதோட மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 42.8 மெகா பிக்சல் அண்ட் ஃபுல் ஃப்ரேம் பாடியோட இந்த கேமரா கிடைக்குது. பயோன்ஸ் எக்ஸ் ப்ராசஸரும் இந்த கேமராவில் கிடைக்குது. 399 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இதில் கிடைக்குது. 10 FPS ஷூட்டிங்கோட இந்த கேமரா உங்களுக்கு கிடைக்குது. இந்த கேமராவோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பாடி மட்டுமே 2,20,000 இந்த கேமரா கிடைக்குது. இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கேமரா அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமராவில் 4K ரெசல்யூஷனும் இருக்குது. வீடியோகிராஃபிக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். ISO ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 lakh மேலேயே இருக்குது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு. மோஸ்ட்லி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. 5 axis இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த கேமராவில் உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கேமரா தான் ஓவராலேயே மிரர்லெஸ் கேமராவில் பெஸ்ட்டான கேமரா. இந்த கேமராவை நீங்கள் ப்ளூடூத்தில் அல்லது ஒய்ஃபைவ்லேயும் கனெக்ட் பண்ணி ஈஸியாக ஃபோட்டோஸை ஏற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் வர போகிறது மிரர்லெஸ் ரன்னர் ஆஃப் கேமரா சோனி A7 III. இந்த கேமராவோட மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 24.2 மெகா பிக்சல் வித் ஃபுல் ஃப்ரேம் பாடியோட இந்த கேமரா கிடைக்குது. 5 axis ஸ்டெடி ஸ்டெபிலைசேஷனோட இந்த கேமரா உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் ஒய்ஃபை ப்ளூடூத் எல்லாத்துலேயும் இந்த கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேமராலேயும் 4K ரிசல்யூஷன் இருக்குது. ஸோ ஈஸியாக உங்கள் வீடியோகிராஃபியை இன்னும் சினிமேட்டிக்காக ஆக்கலாம். ISO ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 2 lakhs மேலேயே இந்த ISO ரேஞ்ச் வரப்போகுது. 693 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டோட இந்த கேமரா ரிலீஸ் வருது. இந்த கேமரா பற்றி சொல்லலாம். இந்த கேமரா ரொம்பவே நல்ல கேமரா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் மிட்ரேஞ்ச் கேமரா தான், அப்போ கூட இது ரொம்பவே நல்ல கேமரா. இந்த கேமராவோட பாடி மட்டுமே 1,42,000 கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பெஸ்ட் டிஎஸ்எல்ஆர் ஓவரால் வரப்போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிக்கான் D850. இந்த கேமராவோட ரேட் பார்த்தீங்கன்னா பாடி மட்டுமே 2,69,000 இந்த கேமரா வருது. இந்த கேமராவோட மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 45.2 மெகா பிக்சலோட இந்த கேமரா வருது. அதுவும் இல்லாமல் இந்த கேமரா வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலான கேமரா. இந்த கேமராவில் ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா 5X speed இமேஜ் ப்ராசஸரோட இந்த கேமரா வருது. மல்டிகேம் 20K அதுவும் ப்ளஸ் 153 ஃபோக்கஸ் பாயிண்ட்டோட இந்த கேமரா இருக்குது. 4K ரெசல்யூஷனும் இந்த கேமராவில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த கேமரா ப்ரொஃபஷ்னலுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸ்னாப்ட்ரீட் ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபைவில் இந்த கேமரா ரொம்பவே ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. இமேஜ் நம்ம ஈஸியாகவே ஏற்றிக்கலாம். 8K டைம்லேப்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் மோடும் இந்த கேமராவில் உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் ஓவரால் பெஸ்ட்டு டிஎஸ்எல்ஆர் கேமரா நிக்கான் D850. ISO பார்த்திங்கன்னா 64லேருந்து 25,600 வரைக்கும் இந்த ISO ரேஞ்ச் இந்த கேமராவில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் வர பொருள் டிஎஸ்எல்ஆர் ரன்னர் அப் கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா கெனான் EOS 5D Mark IV. இந்த மார்க் ஃபோர் 1,99,000 கிடைக்குது. சில இடத்துல 1,90,000 கிடைக்குது. இந்த கேமராவோட மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 30 MP மெகா பிக்சலோட இந்த கேமரா கிடைக்குது. டிஜிட் 6+ அப்படின்ட்டு ஒரு ப்ரொசஸர் இதில் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. 61 ஹை டென்சிட்டி ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இதில் கிடைக்குது. GPS, Wi-Fi அண்ட் ப்ளூடூத்தில் இந்த கேமரா ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடும். இந்த கெனான் EOS 5D உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்குது. ISO ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 32,000 வரைக்கும் இந்த IOS ரேஞ்ச் இதில் கிடைக்குது. 7 FPS ஷூட்டிங் கார்டு, SD ஸ்லாட்ஸ் அண்ட் கேமராஸ்
அண்டு சிஎஃப் கார்டில் இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோகிராஃபி 4K ரெசல்யூஷனோட இந்த கேமராவும் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இந்த கேமராவில் என்னென்னா ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இஎஃப் லென்ஸும் போட்டுக்கலாம், இஎஃப்எஸ் லென்ஸும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிறது நிக்கான் D750. இந்த நிக்கான் 5700 வந்து உங்களுக்கு 74,000 இந்த கேமரா கிடைக்குது. இந்த கேமரா 20 MP கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கேமராவில் டச் ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்குது. 4K ரெசல்யூஷனும் இந்த கேமராவில் இருக்குது. ISO பார்த்தீங்கன்னா 51,200 கிடைக்குது. எக்ஸ்பேண்டபிள் டு 160,000 வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம். 51 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இதில் கிடைக்குது. எக்ஸ்பீட் 5 இமேஜ் ப்ரொசஸரோட இந்த கேமரா இருக்குது. ஸ்னாப்ரிட்ஜ் வைஃபை அண்ட் ப்ளூடூத்தில் இந்த கேமரா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு நல்ல க்ராப் சென்சார் கேமரா. ஓவரால் பெஸ்ட்டு க்ராப் சென்சார் கேமரா இது தான். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிறது கெனான் EOS 80D. அது ரன்னர் அப் கேமரா க்ராப் சென்சார்லேயே. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60,000 to 80,000 வரைக்கும் கிடைக்குது அப்பான் லென்ஸோட. இந்த கேமராவோட மெகா பிக்சல் பார்த்திங்கன்னா 24.2 MP இந்த கேமரா கிடைக்கும். 45 ஆல் கிராஸ் பாயிண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் இதில் கிடைக்குது. இந்த கேமராவில் உங்களுக்கு 4K ரெசல்யூஷன் கிடைக்கல, அதுக்கு பதிலாக ஃபுல் HD ரெசல்யூஷன் தான் கிடைக்குது. இந்த கேமராவில் 6-digit இமேஜ் ப்ராசஸர் கிடைக்குது. ISO ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 25,600 அண்ட் 7 FPS ஷூட்டிங் ரேஞ்ச் இதில் கிடைக்குது. 7560 pixel மீட்டரிங் சென்சாரும் இதில் ஆட் ஆயிருக்கு. பில்ட் வைஃபை அண்ட் NFC ஓட இந்த கேமரா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிறது லிமிக்ஸ் GH5. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 இந்த லிமிக்ஸ் GH5 கிடைக்குது. இந்த லுமிக்ஸ் GH5 உங்களுக்கு 20 MP கிடைக்குது. வீனஸ் என்ஜினோட இந்த கேமரா இருக்குது. 4K ரெசல்யூஷன் இருக்குது, பட் இதில் வந்து க்ராப்பிங் செட்டிங்ஸ் இல்லை. ISO ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 25,600 இருக்குது. ப்ளஸ் 12 FPS கண்டினியூஸ் ஷூட்டிங்கும் இதில் இருக்குது. நம்ம இந்த வீடியோட ரெண்டுக்கு வந்தாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.